கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 2-ம் அத்தியாயத்தினுடைய 16-வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேம் தேவாலயத்தில் நடந்த சில நிகழ்வுகளுக்கு மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட சூழலை ஆண்டவர் அங்கு சென்று ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து அங்கு புறா விற்கிறவர்கள், ஆடு மாடு விற்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் கடிந்து கொண்டு அவர்கள் அங்கிருந்து துரத்துகிற பொழுது என்ன சொல்வார் என்றால், என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள், என் பிதாவுடைய வீடு ஒரு ஜெப வீடாக இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் வியாபார வீடாக மாற்றுங்கள், கள்ளர் கூகையாக மாற்றுங்கள் என்று அங்கே கடிந்து கொண்டார். பார்கள், மனிதன் எப்பொழுதுமே தனக்கு கிடைக்கின்ற ஒரு சூழலை வியாபார ரீதியாக பார்த்து அதன் மூலமாக ஒரு பலனை அடைகிற ஒரு ஜெனரல் டெண்டன்சி உடையவன். அது ஆன்மீகத்துக்குள்ளும் அதிகமாக புகுந்துவிடும். அங்கு பாருங்கள், எருசலேமிலே பலியிடுகிறவர்களுக்காக ஆடு மாடுகள் விற்க வேண்டும், புறாக்கள் விற்க வேண்டும். அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இதில் விற்கப்படுறது அவசியம். ஆனால் அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு வியாபார சிந்தையுடையவர்கள் அந்த இடத்தை வியாபார ஒரு மார்க்கெட் போல மாற்றிவிட்டார்கள். எனவே ஆன்மீக என்ன சிந்தனை சார்ந்த விஷயங்கள் அங்கே வந்து கீழே தள்ளப்பட்டு இந்த வியாபார ரீதியான காலம் மேற்கொள்ளப்பட்டு விட்டது. எனவே எளிதாக அங்கே வியாபார சிந்தை சார்ந்த செயல் அங்கே நடைபெற்றதை பார்த்து தான் என்னுடைய பிதாவுடைய வீட்டை வியாபார வீடாக்காதுன்னு சொன்னார். அதுபோல் காசு மாற்றுறது, ஏன்னா தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு என்பது ரோமன் கரன்சியை கொடுக்கக்கூடாது. அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டெம்பிளுக்கு, அதை கோயிலுக்கு என்ன விதமாக காணிக்க கொடுக்கணும் அந்த விதமாக கொடுக்கணும். அது ஒரு பிஸ்னஸாக மாறிவிட்டது. எனவே இந்த பிஸ்னஸ் சூழல்கள் தான் அங்கே மேலோங்கி இருந்ததை ஒழிய ஆன்மீக சூழல்கள் மேலோங்கி இருக்கவில்லை. இதை பார்த்து ஆண்டவர் கண்டிக்கிறார். அருமையானவர்களே, மனிதன் எப்பொழுதுமே ஒரு சூழலை பயன்படுத்தி கொள்கிறோம். கொரோனா வைரஸ் வந்து இந்த சூழலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப பூமாயிடுச்சு. அது என்னவென்று சொன்னால், இந்த மாஸ்க். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட டியூட்டி டைமில். இப்போ சூழலை மாறிவிட்டது. திடீர்னு கொரோனா வைரஸுக்கு பயந்து எல்லோரும் மாஸ்க் போடணும். எங்கள் ஊரில் மாஸ்க் போல $100 ஃபைன் கட்டணும். அந்த நிலைமை ஏற்பட்ட உடனே இது ஒரு புதிய பிஸ்னஸாக மாறிவிட்டு, அப்போது ஒரு சூழல் வருகிற பொழுது அதன் மத்தியிலே என்ன செய்தால் ஒரு வியாபாரம் நடக்கும் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் சிந்திப்பது இயல்பு. மழை வந்தால் மழை காலத்துக்கு ஏற்றபடியான பொருள் வரும், வெயில் காலம் வந்தால் வெயில் காலத்துக்கு ஏற்றபடியான பொருள் வரும், ஒரு திருவிழா வந்தால் திருவிழாவுக்கு ஏற்றபடி பொருள் வரும். அந்தந்த சூழ்நிலையிலே ஒரு வியாபார ரீதியான கண்ணோக்கு ோடு செயல்படும் மனிதனுடைய இயல்பு. அது ஆன்மீகத்துக்குள்ளும் அதிகமாக புகுந்து விட்டது. இன்றைக்கு நாம் சமகாலத்தில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சூழல்களும் சுவிசேஷ இயக்க சூழல்களிலும் சபை திருச்சபைகள் சூழல்களிலும் கூட நாம் இதை அதிகமாக பார்க்க முடிகிறது. ஆன்மீக தோற்றம் கொண்ட விஷயங்களுக்கு பின்னால் வியாபார சிந்தனை, கமர்ஷியல் மைண்ட், பிஸ்னஸ் மைண்ட் வந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. எனவே இவைகளை குறித்த ஒரு எச்சரிக்கை நமக்கு எப்பொழுதுமே அவசியமாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சுய ஆதாயத்துக்கு எதுவாக ஒன்றை சிந்திக்கும் பொழுது அதற்கு முன்னால் ஆன்மீகம் இருந்தாலும் அது ஒரு ஆன்மீக வியாபாரமாக மாறிவிடுகிறது. இது ஆன்மீக வியாபாரம் கொடிகட்டி பறக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்கிற சூழ்நிலை. இன்றைக்கு ஆன்மீகம் என்பது, அதாவது என்ன சொல்வது, இறை நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகளுக்கு மத்தியிலே ஜனங்களுடைய அறியாமைகளை பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு பெரிய வியாபாரமாக்குற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே என்ற அளவிற்கு நாம் இதில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். தேவனுக்குரிய காரியங்கள் மேலோங்கி நிற்க வேண்டிய இடங்களிலே வியாபார நோக்கங்கள் மேலாங்கக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், என்னுடைய பிதாவுடைய வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். இப்பொழுது நாம் வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ மார்ச் மாதத்திலிருந்து நேரடியாக திருச்சபையில் கூடி வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு பெரும்பாலான திருச்சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்திகளெல்லாம் ஆன்லைன் வழியாக தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ எல்லா திருச்சபையும் அதை செய்ய முடியவில்லை, அநேகர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திருச்சபைக்கு செல்ல முடியாத ஜனங்கள் தங்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே திருச்சபைகள் கொடுக்கிற அந்த ஊழிய சேவையை பயன்படுத்தி கொள்கிறேன். எனவே தெய்வ செய்தி வழங்கப்படுகிறது, பைபிள் ஸ்டடி கொடுக்கப்படுகிறது, ஆராதனை நிகழ்வுகள் அங்கே காண்பிக்கப்படுகிறது. இதுபோல பல காரியங்கள், இன்னும் ஜெப கூட்டங்கள், இரவு கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், சோமனி ஆக்டிவிட்டீஸ், நிறைய சோமனி ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன் வழியாக கொடுக்கப்படுகிறது. இது ஒரு காலத்தின் கட்டாயம், வேறு வழி நமக்கு கிடையாது. நேரடியான லைவ் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கோ லைவ் ஃபெலோஷிப் நடத்துறதுக்கோ நமக்கு சான்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்கு அதாவது ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம உதவி செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வுக்கு உதவி செய்யணும். எனவே திருச்சபைகள் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்களை எக்யூப் பண்ணுறதுக்காக, அவர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், அவளை சஸ்டெயின் பண்ணுறதுக்காகவும் நிறைய விதமான சர்வீசஸ் கொடுக்கப்படுகிறது. இது தவிர்க்க முடியாது. அதே இதன் மத்தியில் ஒரு புதிய பிஸ்னஸ் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. இது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த வியாபார ரீதியாக நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் தான் முதலாவது நமக்கு இறக்குமதியாகும். அதுபோன்ற பல இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய இறக்குமதியாகும். அதுபோல் ஏற்கனவே இன்டர்நெட் சர்ச் என்ற அடிப்படையில் செயல்படுக்கு நிறைய சர்ச்சஸ் வெளிநாடுகளில் இருக்கிறது. அதை நேரடியாக கூடி வர தேவையில்லாதபடி உலகத்தினுடைய எங்கும் இருக்கிறவர்கள் இன்டர்நெட் மூலமாக அந்த திருச்சியோட தொடர்பு கொண்டு அந்த திருச்சபையினுடைய நிகழ்ச்சியில் எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கலாம். அந்த திருச்சபையோட தொடர்பு கொள்ளலாம். அந்த திருச்சபையும் அவரோட தொடர்பு கொள்ளும் விதமான ஒரு ஃபெலோஷிப் இன்விசிபிளாக இருக்கும். நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நேரடியான ஃபெலோஷிப் வேணும். நேரடியாக ஒருவரை ஒரு பார்க்கிற, பேசுகிற, அறிகிற, ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கிற இது போன்ற காரியங்களுக்கு ஏற்ற விதமான ஒரு லைஃப் ஃபெலோஷிப் நமக்கு வேணும். ஒரு பர்சனல் நம்ம சந்திக்கிற ஒரு திருச்சபை தலைவர் தான் பார்த்திராத ஆட்களுக்கும் பயனுள்ளவராக இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு லோக்கல் சர்ச், ஒரு லோக்கல் ஃபெலோஷிப் என்று வருகிற பொழுது அவர்களோடு நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். அவர்களை பார்க்கிற, அவர்களை அறிகின்ற, அவர்களை சூழ்நிலை தெரிந்து கொள்கிற, அவர்களுக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற இது போன்ற காரியங்கள்லாம் இருக்க வேண்டும். எனவே ஒரு நேரடி ஐக்கியங்கள் வேணும். ஆனால் இப்பொழுது ஒரு 3-4 மாதங்களாக திருச்சபைகளுக்கு ஜனங்கள் செல்லாமல் இருக்கிற சூழலை இப்போ இது ஒரு புதிய பழக்கம் உருவாகி இருக்கிறது. இனிமேல் நிறைய பேருக்கு இந்த திருச்சபை போவது கூட ரொம்ப அவசியமா என்ற கேள்வி எழும்ப ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே திருச்சபைகளுக்கு போகிறதுனால என்ன பிரயோஜனம் என்ற கேள்வி மேலோங்கி இருக்கின்ற ஒரு சூழலில் இப்போ லாக்டவுன் திருச்சபைகளுக்கு போக முடியாத ஒரு சூழலை கம்பல்சரி ஏற்பட்டு இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் திருச்சபைகள் கூடி வருகிற சூழல் ஏற்பட்டால் எதற்கு போகணும் அந்த விதமாக சிந்திக்கிற ஒரு சூழல் அதிகமாக இருக்கிற பொழுது இதன் மத்தியில் ஏற்படுகிற ஒரு பிஸ்னஸ் என்னவென்று சொன்னால் இ சர்ச், அதாவது எலக்ட்ரானிக் சர்ச்னு சொல்லலாம், சைபர் சர்ச்னு சொல்லலாம், இன்டர்நெட் சர்ச்னு சொல்லலாம். அதாவது நேரடியாக நம்ம கூடி வராதபடிக்கு ஆன்லைன் வழியாக ஐக்கியமாக இருப்பது, நேரடியாக கூடி வராதபடிக்கு ஒரு திருச்சபை அமைப்போடு நாம் இணைந்திருப்பது, எந்த ஒரு அமைப்பிலிருந்து வருகிறதான ஆவிக்குரிய பயன்பாடுகளை நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள தவறல்ல. அது நமக்கு ஆவிக்குரிய பிரயோஜனமாக இருந்தால், சக்தி அடிப்படையில் இருந்தால், நாம் வளர்வதற்கு ஏதுவாக இருந்தால், எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் வழங்குவதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமைப்போடு இணைவது என்பது வேறு. இப்போ இந்தியாவிலும் இந்த சூழல் வர ஆரம்பித்திருக்கிறது. இப்போ ஒரு சில சர்ச்சஸ் விதமாக விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் இ சர்ச் ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது ஆன்லைன் வழியாக தொடர்பு கொள்ளுகிற, அதாவது ஆன்லைன் வழியாக ஐக்கியம் கொள்ளுகிற, இன்டர்நெட் மூலமாக ஐக்கியம் கொள்ளுகிற சபை ஆரம்பிச்சிருக்கிறோம். நேரடியாக கூடி வர முடியாத சூழலில் நாம் ஒரு இதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுக்காக ஒரு ஃபார்மை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பல்வேறு சோசியல் மீடியாஸ் வழியாகலாம் அவங்க அனுப்புகிறாங்க. அதை ஃபில் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் நாம் கொடுக்குற பொழுது அவர்கள் அந்த திருச்சியுடன் இணைத்துக் கொள்வார்கள். இது நல்லா தானே இருக்குன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போது நாம் ஆன்லைன் வழியாக இன்றைக்கு தேவ செய்தியில் கேட்பதும், பைபிள் ஸ்டடி கேட்பதும், இன்னும் பல்வேறு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதும் ஒரு அதாவது ஒரு காலத்தின் கட்டாயம், பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் கம்பல்ஷன். வேறு வழி கிடையாது. ஒரு வழி இல்லாத சூழ்நிலை, ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு எமர்ஜென்சியாக இதை செஞ்சிட்ருக்கிறோம். லாக்டவுன் அதாவது இன்னும் ஃபுல்லாக சபைகளெல்லாம் திறந்து மறுபடியும் போக ஆரம்பித்த பிறகு ஆன்லைன் வழியாக நம்ம நல்ல பயன்பாடு உள்ள காரியங்களை செய்கிறது ஒன்று தவறு கிடையாது. அதே நேரத்தில் இதனுடைய பின்னணியில் இவைகளையே நாம் ஒரு சபை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு திருச்சபையோட அதாவது இ சர்ச் என்ற அடிப்படையில் ஒரு அமைப்பு இணைங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் அதில் இணைந்தால் அவர்களுடைய இன்டர்நெட் சர்ச்சில் நம்ம இணைந்துட்டோம். அதற்கு பிறகு நாளைய தினம் நேரடியாக திருச்சபை கூடிவருகிற சூழலை ஏற்பட்டு அந்த சபைக்கு நாம் போகும் பொழுது நாம் எந்த சபைக்கு மெம்பர், இப்போ டபுள் மெம்பர்ஷிப் வருகிறது. இது ஒரு தவறான காரியம். அப்போது நாம் ஒரு லோக்கல் சர்ச்சோடு இணைகிற பொழுது நாளை தினம் இந்த இன்டர்நெட் சர்ச்சில் இணைந்திருக்கிற அப்படின்னாலே அவர்களும் நம்மை பல விதத்தில் தொடர்பு கொண்டே இருப்பார்கள், பல கரஸ்பாண்டன்ஸ் வைத்து கொண்டே இருப்பார்கள். நம்ம விட்டுட மாட்டாங்க ஈஸியாக. நம்மிடத்தில் எல்லா தகவலையும் அவங்க வாங்கி இருக்கிறதுனால ஜபம், ஆராதனை, அதுக்குதுன்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு பர்த்டேக்கு உங்கள் இதை கொடுங்க, வெட்டிங் டேக்கு கொடுங்க அப்படின்னு நம்முடைய எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு ஒரு வாழ்த்து அனுப்ப, அதை அனுப்ப, ஏதாவது அனுப்பி ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸை என்ன செய்வாங்க, அதன் வழியை அடைவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் நாளைக்கு இது போன்ற நேரடியான சபைகள் கூடி வருகிற பொழுது அந்த திருச்சபையோடு நீங்கள் முழுமையாக இணைந்திருக்கிறதா, இல்லை என்றால் இன்டர்நெட் சர்ச் மூலமாக இணைந்திருக்கிறதா என்ற கேள்வி வரும். இல்லை என்றால் அதாவது ஒரே நேரத்தில் 2 பேருக்கு நாம் வேலைக்காரனாக இருக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், அப்படி தானே? 2 எஜமானுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. அப்போது இன்டர்நெட் சர்ச்சும் நம்மை ஆளுகை செய்யும், லோக்கல் சர்ச்சும் ஆளுகை செய்யும். இப்போ எந்த ஆளுகைக்கு நம்ம உட்பட்டிருக்கிறது என்ற கேள்வி ஏற்படும். நாளடைவில் என்னாகும், நம்முடைய மனதுக்கு எது பிரியமாக இருக்குது, இன்டர்நெட் சர்ச் பிரியமாக தான் என்ன பண்ணும், இன்டர்நெட் சர்ச்சில் நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்தும், அவங்களுக்கு நம்ம காணிக்க கொடுப்போம், அவங்களோட நம்ம ஃபெலோஷிப் அதிகமாக வச்சுக்கோம். லோக்கல் சர்ச்சு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்போ பலவிதமான மன வருத்தத்துக்குரிய காரியங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திருச்சபையில் கூடி வந்த காலத்துலேயும் நிறைய பேர் மாதத்துக்கு ஒரு முறை தான் போவாங்க திருச்சபைக்கு, நாங்களும் கிறிஸ்தவளாக இருக்கணும் காமிக்கிறதுக்காக. அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ ஆன்லைன் மூலமாக ஒரு திருச்சபடி இணைகிற பொழுது நேரடியாக கலந்து கொள்ளுகிற பழக்கமே கிறிஸ்தவ மக்கள் எடுத்து போவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நாம் ஏன் திருச்சபைக்கு போனோம், இங்கே தான் அருமையாக வர்ஷிப் வருது, ப்ரேயர் வருகிறது, நல்ல செய்தி வருகிறது, பைபிள் ஸ்டடி வருகிறது, சின்ன பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு எல்லாம் எவரிதிங் இஸ் கம்மிங். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறது, அதனால் என்ன செய்யலாம், நம்ம கட்டில் படுத்துக்கூடதே என்ன செய்யலாம், திருச்சபை ஐக்கியத்தை அனுபவிக்கலாம். நம்ம வழக்கமாக செய்கிற வேலையை சாம்பார் வச்சுக்கிட்டு கறிக்குழம்பு வச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டே என்ன செய்யலாம், திருச்சபையில் இணைந்திருக்கலாம். அதுக்குன்னு கட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சிந்திக்க ஒரு சூழல் ஏற்படும். எனவே இது போன்ற பலவிதமான நெருக்கடியான காரியங்கள் இருக்கிறது. எனவே ஆன்லைன் மூலமாக திருச்சபை சேவைகளை, அதாவது திருச்சபை வழங்குகிற சேவைகளை கொடுக்கல ஒன்றும் தப்பில்லை. அது முழுமையான கொரோனா வைரஸ் போன பிறகு ஒரு நார்மல் சிச்சுவேஷன் வந்த கூட செய்யலாம். ஆனால் அவ்விதமாக பயன்படுத்துகிறவர்களை நாம் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள, அதில் ஒரு பிஸ்னஸ் நோக்கம் இருக்குது. இவர்களுடைய எல்லா தகவல்களையும் நாம் வாங்கி வைத்து தான் அவங்களுக்கு சேவை செய்யணும் தேவை கிடையாது. தேவை இருந்தால் அவங்களே தொடர்பு கொள்வாங்க, அப்படி தானே? தேவை இருந்தால் அவங்களே தொடர்பு. இப்போ நாம் அவர்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு கரஸ்பாண்டன்ஸை வைத்து அவர்களை நம்முடைய இணைக்கின்ற பொழுது இது நமக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பங்காள திட்டம் என்ற ஒன்று, இதுதான் முதலாவது அதிகமாக அதாவது ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து ஆதாயப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு தவறான விஷ விதை விதைக்கப்பட்ட, அது ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது, பல்வேறு வடிவங்கள் வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனா வைரஸ் பரவல் விளைவாக தேசம் அல்லாடி கொண்டிருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில் இன்டர்நெட் சர்ச் என்ற பெயரிலே ஜனங்களை தங்களுடைய வட்டத்துக்குள் வரவழைக்கிற செயலுக்கு பின்னாலே ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிறது, ஒரு சுய ஆதாயம் தேடுகிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணாது இருக்கும்படியாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்கன்னெல்லாம் எனக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஊத வேண்டிய சங்கை ஊத வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே, இது போன்ற காரியங்கள் தவறு என்று தேவசமூகம் தெரிகிறபடினாலே நான் இதை சொல்கிறேன். ஏன்னால் நீங்கள் எந்த ஆன்லைன் சர்வீஸும் பயன்படுத்திங்க, ஆனால் அவர்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளே அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கி நிறைய ஜப கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, நிறைய இரவு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, நிறைய பைபிள்ஸ் நடத்தப்படுகிறது. அவற்றெல்லாம் பயன்படுத்த தவறுடைய, ஆனால் அவர்கள் நம்ம என்ன செய்ய விரும்பலாம்னா பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய வட்டத்துக்குள் கொண்டு போக விரும்பலாம். இது எதற்குன்னு சொன்னால் நம்மளோட நேரடியான ஒரு தொடர்பை உருவாக்கி ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக எதிர்காலத்தில் நம்மை மானிட்டர் பண்ணுறதுக்கு. இது இறுதியில் எங்கே நம்ம கொண்டு போய் சேர்க்கோம்னா எல்லாம் காணிக்கையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா ஒரு ஊழியத்தினுடைய பயன்பாடுகளை அனுபவிக்கும்போது காணிக்கை கொடுப்பதை அவர்கள் எதிர்பார்க்க தான் செய்வார்கள். காணிக்கை கொடுக்க தப்பு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு நல்ல ஆவிக்குரிய செய்தியை கேட்குறீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவது அவசியம். அடிப்படையில் நீங்கள் வாலண்டரியாக உங்களுடைய அதாவது இன்னொரு ஓன் சாய்ஸ் ஃப்ரீ வில்லில் நீங்கள் எது வேணாலும் சொல்ல, தட்ஸ் ஸோ குட். ஆனால் யாரும் உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் வாங்கி அவர்கள் உங்களுக்கு நாங்கள் பத்திரிகை அனுப்புகிறோம், உங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புகிறோம், வெட்டிங் டே க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறோம், பர்த்டே க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறோம், அது மட்டுமல்ல உங்களுடைய எல்லா காரியங்களும் நாங்கள் பங்குள்ளவரும், இந்த விதமாக அவர்கள் தொடர்பு கொள்கிற பொழுது நீங்கள் ஒரு வலைக்குள் சிக்கி விடுகிறீர்கள். நாம அவர்களுக்கு காணிக்க நம்மளை தவறு கிடையாது, ஆனால் அவர்கள் நம்மிடத்தில் காணிக்க. ஏன்னா முதலாவது ஈமம் சர்ச்சுன்னு வந்தாலே தசமமாக கேட்குறாங்க, அப்படி தானே? தசமாக கொடுக்கலாம், சர்ச்சில் மும்பராக இருக்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாதுங்கிற ஒரு கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஈ சர்ச்சாக இருந்தாலும் சரி, ஏ சர்ச்சாக இருந்தாலும் சரி, எந்த சர்ச் ஃபார்ம் பண்ணாலும் அதனுடைய அல்டிமேட் என்னென்னு பார்க்கும் பொழுது என்ன அல்டிமேட் பர்பஸ் எதுவாக இருக்கும், இன் ஆர்டர் டு கெட் மணி. எனவே யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். நாளை தினம் திருச்சபைகள் மறுபடியும் கூடி வரப்பொழுது இது திருச்சபைகளுக்கு இடையிலே நிறைய கிரைசிஸை க்ரியேட் பண்ணும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட், நிறைய மன வருத்தங்களை ஏற்படுத்தும், நிறைய மோதலை ஏற்படுத்தும். அதனுடைய விளைவாக மற்ற மதத்தின் மத்தியிலே ஏற்கனவே கிறிஸ்தவம் பல விதங்களில் கெட்ட பேர் வாங்கி கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே இன்னும் பல கெட்ட பேர் வாங்குவதற்கு வசதி ஏற்படும். எனவே இந்த சூழல் மத்தியிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக வருகிற நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறவர்களை நீங்கள் உங்களுடைய தலைவர்களாக்கி கொண்டு உங்களுடைய பாஸ்டராக்கி கொண்டு அவர்களுக்கு பின்னால் போக, யாரையும் நீங்கள் பின்னால் போய் தான் அவர்களுடைய சர்வீஸை பயன்படுத்த கட்டாயம் கிடையாது. எவ்வளவோ ஆன்லைன் மூலம் வருகிறது, 100% பிரயோஜனமான குப்பைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அதை நான் சொல்வேன், ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர் வழங்கி கொண்டிருக்கிற 90% ஆவிக்குரிய விஷயங்கள் மணி மைண்டடாகவும் பிரயோஜனமற்றதாகவும் தங்களை வளர்த்து கொள்வதை நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எனவே அதுபோன்ற கால் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளை நீங்கள் வந்து ரொம்ப ஞானமாக கையாள தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே எந்த ஒரு நல்ல வார்த்தைகளையும் நல்ல செய்திகளையும் பயன்படுத்தி கொண்டு அவைகளுக்கு நீங்கள் ஆதரவளிக்க விரும்பும் ஆதரவளியுங்கள். ஆனால் எல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க்கில் நடக்கிறது. ஏன்றால் நம்முடைய ஊழியத்தினுடைய சேவையை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களே நம்முடைய இந்த பங்காளர் வட்டத்தில், இந்த பங்காளருங்கிறது இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு பெரிய சாபம். அந்த சாபம் பல விதங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து ஈ சர்ச் என்பது அந்த விதமான பங்காளர் திட்டத்தினுடைய இன்னொரு எசன்ஸை கொண்ட ஒரு தன்மையுடையதான். எனவே வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். ஊழியங்களை பயன்படுத்துங்கள், நல்ல ஊழியங்களை வழங்குகிறவர்களை ஊக்குவியுங்கள். ஆனால் அவர்களுடைய ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுகிற, அவருடைய மெம்பர்ஷிப்புக்குள்ளே இணைந்து கொள்கிற அந்த தவறை செய்து விடாதீர்கள். செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் என்றைக்கே அவனால் வருத்தப்பட நேரிடும். எனவே இது போன்ற வியாபார கண்ணோட்டத்துடன் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு ஆதாயம் தேடுகிற கண்ணோட்டத்துடன் செயல்படுகிறவர்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் வீட்டை, என் பிதாவுடைய வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். என்ற வியாபாரம் கொடிகட்டி பறக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எதை தொட்டாலும் எனக்கு என்ன ஆதாயம் என்று கேட்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதன் மத்தியில் நான் ஞானமாக நடந்து கொள்ளும். எனவே மறுபடியும் நான் சொன்னதே கீழே விழுந்த கிராமஃபோன் ரெக்கார்டு போல சொல்லி கொண்டிருக்கிறேன். எந்த ஊழியத்தினுடைய சேவைகளையும் ஆன்லைன் மூலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் செய்வது நல்ல ஊழியமாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு பங்களிப்பையும் கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு உங்களை இணைத்து கொள்வதற்கு ஓடி வருகிற இந்த வலைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசியமானது. பல்வேறு காரியங்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. எனவே அதை பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.